ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு எஸ்பிஓ ஜாபில் நம்ம வந்துட்டு இது எப்படி ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே அந்த செகண்ட்ஸ் ஓடுது, அது 30 seconds தான் வந்துச்சு, அது ஓடிட்டுருக்கு. இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ கோ டு ஆர்டிக்கல் பேஜுன்னு வருது, அதை டச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வருது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி, அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணணும், ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் கிடையாது. நிறையா பேர் இதை கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னனால ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வெறும் சீக்ரெட் கோடை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். இந்த பார்த்திங்களா, ப்ராடக்ட் சீக்ரெட் கோடுன்னு இருக்குது. இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணோம், இவ்வளோ தான் நம்ம ஒர்க்கு. ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்ம கமெண்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. யூ மஸ்ட் பி லாக்ட் இன் த போஸ்ட் டு கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே சீக்ரெட் கோடு வந்துடும். அது வந்தோடனே நம்ம வந்துட்டு ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். இப்போ அது வரைக்கும் நம்ம இந்த ஆர்டிக்கல் பேஜில் தான் இருக்கணும். நம்மளோட ஒர்க்கு இது தான். இப்போ அந்த டைமிங் முடிஞ்சோடனே நம்மளுக்கு கோடு கொடுத்துருவாங்க. இதோ பார்த்தீங்களா, டைமிங் முடிஞ்சிருச்சு, கோடு வந்துருச்சு. ஓகே, இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள், அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்தாச்சா, இந்த இடத்துல இப்போது நம்ம அந்த கோடை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தாச்சு, ஆர்டிக்கல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க, அதனால் யாரும் கவலைப்பட வேணாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் உங்களோட இது ஆர்டிக்கலை ஈஸியாகவே முடிக்கலாம். இப்போ பே அவுட் ஹிஸ்ட்ரி போயிருக்கேன், அதில் 216 ரூபா ஆட் ஆகிருக்கு. முதலெல்லாம் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு பாருங்கள், வெறும் 40 ரூபீஸ் ஆட் ஆகிருக்கு. இப்போ நேற்றுலேருந்தே 9 டேட்லேருந்து இப்போது இன்றைக்கி 10 டேட்டு. ஓகேவா? 2 நாளும் 216 ஆட் ஆகிருச்சு. எந்த சைட் பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயாக பண்ணிவிட்டு வேறு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் நம்ம ஒர்க்கு. இதை மட்டும் ஈஸியாக முடிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தாச்சு, டேஷ்போர்டு போயிட்டு அதுலேயும் செக் பண்ணிக்கணும் நம்ம அமௌண்ட்டு எவ்வளோ ஏறி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏறிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நீங்களும் இதை பாருங்கள். இன்னும் யாரெல்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.